நாம் சினிமாவுக்கு வந்த பிறகு பராசக்தி எழுதினீர்களே, அந்த வசனத்தை பேசி நடித்தேனே, அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே, அதை பற்றி பேசுவதா? 860 அடி ஒரு ஷாட், ஒரு ரீலுக்கு 1000 அடிதான் உண்டு, 2 ஷாட் 2 டேக் ஓகே. அப்போது உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு போட்டி, உங்கள் எழுத்து சிறப்பாக இருந்ததா அல்லது நான் சிறப்பாக பேசினேனா என்று. ஆனால் மக்கள் சொன்னார்கள் இரண்டுமே நன்றாகத்தான் இருந்தது என்று. அதை பற்றி பேசுவதா? எதை பற்றி பேசுவது? நான் எதை பற்றி பேசினாலும் நான் உங்கள் கூட வந்து கொண்டிருப்பேனே. நீங்கள் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களை நம்பி 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே. உங்களை நம்பி ஒரு மாபெரும் இயக்கமே இருக்கிறது தமிழகத்திலே. அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அதற்காக நீங்கள் வாழ வேண்டும். என் அருமை கண்மணி பாரதி ராசா சொன்னானே, எங்கள் வயதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று. அதை போல் நான் சொல்லுகிறேன், அவன் இளைஞன், எத்தனை வயசு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், நான் வயதானவன், நான் சொல்லுகிறேன், என்னுடைய வயதிலே 2 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்காக யாரும் கவலைப்பட போவதில்லை, என் மனைவி மட்டும்தான் கவலைப்படுவாள். ஆனால் அவளுடைய சகோதரனுக்கு 2 நான் கொடுக்கிறேன் என்று தெரிந்தவுடன் மிகவும் ஆனந்தப்படுபவளும் அவள் தான். ஆகையால் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும், தமிழகத்திலே பல்லாண்டு இருக்க வேண்டும், உங்களால் தமிழ் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும், நீங்கள் இன்னும் எழுத வேண்டும். வயதானாலும் அதை பேசி நானும் நடிக்க வேண்டும். இந்த வயதான காலத்தில் கூட எவ்வளவு சுயநலம் அப்பா, எதற்கப்பா, எதற்காக நடிக்க வேண்டும்? உன் வசனத்தை நான் பேச வேண்டும், அதற்காக நடிக்க வேண்டும். கலைஞரே, என் உயிரே, என் அருமை நண்பா, 1000 வாழ்ந்து வாழ வேண்டும். உங்களுடைய தமிழ், உங்களுடைய அரசியல், உங்களுடைய குடும்பம் ஆல்போல் தழைக்க வேண்டும், அழுகுபோல் வேறு வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். இது என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வாழ்த்து. என் வாழ்த்தோடு என் அருமை தலைவர் தாமராசருடைய ஆவியும் உங்களை வாழ்த்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெயந்த்.